ஒரு கிராமத்துக்கு நடுவே தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு இருந்தது. ஒரு சிறு பையன் அந்த கிணற்றை எட்டி பார்க்கிற ஆர்வத்திலே தவறி உள்ளே விழுந்து விட்டான். அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட அந்த கிராமத்து மக்கள் அந்த கிணற்றை நோக்கி விரைந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த கிணற்றுக்குள்ள எட்டி பார்த்து, தம்பி எப்படி இருக்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் என்னால் மேலே வர முடியலையே அப்படின்னு சொல்லி ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய வாலிபர்கள், நல்ல திடகரத்தமான வாலிபர்கள் ஒவ்வொருவர்களும் அந்த கிணற்றை சுற்றிலும் நின்று கொண்டு ஒரு பெரிய கயரை உள்ளே போட்டு, தம்பி இந்த கயரை நீ பிடிச்சிக்கோ, உன்னை எப்படியாவது நாங்கள் மேலே தூக்கிடுவோம், எங்களை நம்பி அந்த கயிறை பிடி, நாங்கள் இப்போ உடனே தூக்கிடுவோம் அப்படின்னா, அந்த பயன் அந்த சிறு பையன் அந்த கயிறை பிடிக்காமல் பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, தம்பி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாரு அண்ணன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு பாரு, நீ கயிறை இறுக பிடிச்சா மட்டும் போது தம்பி, நான் உன்னை எப்படியாவது மேல தூக்கிடுவேன் அப்படின்னு நிறைய நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த சிறுவனுக்கு அந்த கயிறை பிடிப்பதற்கு மனதில்லை. சரி என்னப்பா செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து. அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான், மேல் பகுதியில் இருக்கிற அந்த கயிறை எங்க அப்பா பிடிச்சாதான் நான் மேல ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த பையனுடைய அப்பா பெரிய தடகரத்தமான ஆளா இருப்பாரு போல, நம்மளை விட பலசாலியா இருப்பாரு போல, அதனாலதான் நம்மளை நம்பாம அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை நம்புறான், சரி போய் வேகமா அவரை கூட்டிட்டு வாங்க எங்க இருந்தாலும் சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளிந்த உடலோடு ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். அவர் எழுப்புறாங்க, ஐயா உங்க பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான், நீங்க வாங்க, வந்து நீங்க வந்தாதான் அவன் கயிறை பிடிச்சி ஏறுவேன்னு சொல்றான், சீக்கிரமா வாங்க. அவர் வேகமா எழுந்தார், வேகமாய் ஓடி வந்தார், கிணத்தை எட்டி பார்த்து சொல்லுகிறார், தம்பி அப்பா வந்துட்டேன், இந்த கயிறை நான் பிடிச்சுக்கிறேன், மேல ஏறி வா அப்படின்ட்டு. ஊர் ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவராலே இந்த கயிறை பிடிப்பதற்கு கூட தம்பு இல்லையே, இந்த உடலோடு இருக்கிறார், இவரிடத்துல பலம் இல்லை, ஆனால் இவரை நம்பி அந்த பையன் ஏற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அவருக்கு துணையாக எல்லாரும் சேர்ந்து கயிறை பிடித்து அந்த பையனை மேலே தூக்கி விட்டார்கள். மேலே தூக்கணும்னு அந்த பையன்ட்ட கேட்கிறான், எப்பா பாரு அண்ணன்மார்களை பாரு எவ்வளவு தைரியமா திரகரத்தமா இருக்கிறாங்க, ஏன் இவங்க கயிறை பிடிச்சப்ப நீ ஏறல. அவன் சொன்னா, அவர் என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, அவரால் சரீரத்துல பலனே இல்லாம இருந்தாலும், அவர் யாருன்னா எங்க அப்பா, இவங்கெல்லாம் தூக்குவாங்க, ஏதாவது ஒரு வேலை வந்துட்டா, ஏதாவது அவசரமா போன் வந்துட்டா, ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டா கூட விட்டுருக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை, என்ன நிலைமையில என்னை கைவிட மாட்டார், அவர் உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாத்துவார், அதனால எங்க அப்பாவுடைய நிலைமையை நான் பார்க்கல, எனக்கு அப்பாங்கிற அந்த ஸ்தானத்தை தான் நான் பார்த்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு பேச போகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் நிலைமைகளை பார்க்கும் பொழுது அந்த நிலைமை உங்களை நிலைகுலைய செய்யும், அந்த சூழ்நிலை உங்களை சோர்ந்து போக வைக்கும், ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறதே, தேசத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது, என்னுடைய தொழிலுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதும் தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியில வேதத்திலிருந்து எடுத்து காட்டி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக கவனியுங்கள், ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தேசத்திலே விதை விதைத்தாராம், அந்த தேசத்துல அவருக்கு 100 மடங்கு பலன் கிடைத்ததாம். இன்றைக்கு வியாபாரம் பண்றோம், என்னுடைய ஊதியத்துக்கு தகுந்த பலன் கிடைத்தா போதும் நம்ம நினைக்கிறோம், ஆனா கர்த்தர் சொல்றாரு உனக்கு போதுங்கிற அளவுக்கு இல்ல, 100 மடங்கு நான் பலன் தருகிற தேவனாயிருக்கிறேன், உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர் நான். ஈசாக்கு விதைத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா, பஞ்சம் நிறைந்த ஒரு தேசம். ஒரு தேசத்திற்கு எப்பொழுது பஞ்சம் வரும் தெரியுமா, மழையே பெய்யலன்னா அந்த தேசம் நிச்சயமாக பஞ்சத்துக்குள்ளே கடந்து போகும். நல்லா கவனிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தின் நிலைமைகளை பார்த்து, மழையே இல்லையே நான் விவசாயம் பண்ணலாமா, அக்கம் பக்கத்துல போய் ஐயா
உங்க விவசாய நிலம் எப்படி இருக்கு, நான் விவசாயம் பண்ணலான் இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டிருந்தாருன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தம்பி இப்ப நீ விவசாயம் பண்ணாத, இப்ப நீ விவசாயம் பண்ணா உன்ன போல ஒரு முட்டாள் இந்த தேசத்துல யாருமே கிடையாது. ஏன்னா தேசத்துடைய நிலைமையை பாரு, மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாரு, எப்படி நீ விவசாயம் பண்ணுவ அப்படின்னு அவனை கண்டிச்சிருப்பாங்க, அவனை எச்சரிச்சிருப்பாங்க, நீ வேண்டாம் தம்பின்னு சொல்லி தடுத்திருப்பாங்க. ஏனென்றால் ஈசாக்கு யார் இடத்திலையும் ஆலோசனை கேட்கவில்லை. நீங்கள் சோர்ந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் நீங்க ஆலோசனை கேட்கறது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்திருப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு போதகரை கொடுத்திருப்பாரு, அதை விட்டுட்டு பத்து போதகர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரு, இதுவே அவிசுவாசத்திற்கு அடையாளம். அதனால போக போக உங்களை குழப்பம் அடைகிற காரியங்கள் தான் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஈசாக்கை போல தேவனை நம்பி அந்த காரியத்தை செய்ய களத்தில் இறங்கி விடுங்கள். மழை இல்லை பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்கு கூட கவனித்து பாருங்கள், தேசம் பஞ்சமாய் இருக்கிறது என்று நினைத்து இந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போக நினைத்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்புறம் 3 நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை நம்ம மறந்து விடுகிறோம். எப்பொழுது மறந்து விடுகிறோம்னு கவனிச்சிங்கன்னா நிலைமைகளை பார்க்கும் பொழுது. பாஸ்டர் குடும்பமா என்னை ஆசீர்வதிப்பேன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா என் கணவரை பார்த்தா அப்படி தெரியலையே, அவர் இன்னும் குடிக்கிறாரு, இன்னும் எனக்கு அடங்காமல் இருக்கிறாரு, இன்னும் இந்த வீட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்வார்னா, உனக்கு இட்ட ஆணையை நினைத்து கொள், இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்காதே. பாச என்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் தரிகட்டு போகிறார்கள். கர்த்தர் சொல்ற ஆணையை நினைத்து பார், உன்னை அழைத்த பொழுது நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தேனே, அதை நீ நினைவு கூற வேண்டுமே தவிர இந்த நிலைமைகளை பார்த்தால் நீ நிச்சயமாய் சோர்ந்து போவாய். அதனால நிலைமைகளை பார்க்காதே. உங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார், தேவ பிள்ளையே அநேக வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீ சோர்ந்து போக கூடாது, தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்க பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:23 சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கால்களை தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலைக்குள்ளே போட்டு விட்டார்கள். முன்னாடி பார்த்தது தேசத்தின் நிலைமை, இப்ப 2 பாக்குறது நம்முடைய நிலைமை. சிலர் சொல்லுவாங்க, வெளியில பிரச்சனை இருந்தா கூட சமாளிச்சிருவேன், ஆனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா நான் எப்படி சமாளிப்பேன், என் சரீரத்துல பிரச்சனைனா நான் எப்படி சமாளிப்பேன். ஆனால் இங்கே பவுலும் சிலாவும் சில அடிகள் அல்ல, அநேக அடிகள். அந்த அடிகள் மாத்திரமல்ல, வஸ்திரங்களை கிழித்து அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், அதோடு மாத்திரமல்ல கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள், அதோடு மாத்திரமல்ல ஒரு இருட்டான சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். அநேக பிரச்சனைகள், அநேக அவமானங்கள், கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டது போல எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமையில கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார். அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே கிடந்து தேவனை துதித்து பாடினார்கள். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா, எப்பா உனக்கு எங்க அடிபட்டிருக்கு, உனக்கு எந்த இடத்துல வலிக்குது, பார் கர்த்தரை தான் மகிமைப்படுத்த இங்க நம்ம வந்தோம், இப்படி ஒரு அவமானம், இப்படி ஒரு பாடுகளா என்னால தாங்க முடியல, ஐயோ எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே நம்மள இருக்க சொல்லியிருப்போம். அப்போ ஒருத்தர் ஆள் சொல்லியிருப்பார், பவுல் சொல்லியிருப்பார், சீலா கொஞ்ச நேரம் துதிப்போமா அப்படின்னு கேட்டிருப்பார், இருப்பா என்னத்தை துதிக்க சொல்ற, பார் என் வாயிலே ஒருத்தன் குத்தி இருக்கிறான், பார் பல்லுலாம் உடஞ்சி ரத்தம் வருது, வழியில எப்படி நான் துதிக்க முடியும், கொஞ்சம் பொறுமையாரு, வழி தாங்க முடியல, கொஞ்சம் அசந்து படுத்துக்கிறேன், படுத்தாதான் எனக்கு இந்த வழியை மறக்க முடியும் போலன்னு சொல்லி அவங்க பேசல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் சாக்கு போக்கு சொல்லியே கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விடுகிறார்கள்.
ஆனால் துதித்தால் தான் அற்புதம், துதித்தால் தான் விடுதலை என்பது இருக்கிறதை அவர்களை மறக்கடிப்பதற்காகவே பிசாசனவன் அநேக பிரச்சனைகளை அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கிறான். நீங்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்கள் புலம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் பிசாசு இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிறான். திருமணமாய் 7 வருஷம் ஆகிவிட்டது, படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிருச்சு, திருமண வயது வந்து இத்தனை வருஷம் ஆயிருச்சு, உனக்கு ஒரு குழந்தை இல்லையே, உனக்கு ஒரு வேலை இல்லையே, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இப்படியே நம்முடைய குறைவுகளை புலம்பவே பிசாசு வைத்து கொண்டிருக்கிறானே தவிர நாம் துதித்தால் விடுதலை என்பதை மறக்கடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் பவுலும் சீலாவும் அப்படி அல்ல. சிறைச்சாலையில தன் சரீரத்தில் எவ்வளவு அடி, எவ்வளவு நிர்வாணத்தோடு இருந்தாலும், கால்கள் தொழுமரத்தில் கட்டி இருந்தாலும், அந்த நிலைமைக்குள்ளையும் தன் நிலைமையை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடி அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? சிறையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இக்கட்டான சூழ்நிலையிலும், நீ குறைவுக்குள்ள இருந்தும், நீ உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தும் நீ புலம்பாம நீ துதித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அநேக சிறைச்சாலையின் கதவுகளை நான் அசைக்க பண்ணுவேன், சிறையின் கதவுகளை திறக்க பண்ணுவேன். கதவுகள் திறக்கும், கட்டுகள் கலன்று ஓடி போகும். ராமையின் சொல்லுங்க தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் துதித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் கலன்று போகும். எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், எப்போ நமக்கு மருந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நமக்கு காய்ச்சல் வருதோ, எப்பெல்லாம் நமக்கு தலைவலி வருதோ, எப்பெல்லாம் சரீரத்தில் பலவீனம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அப்போதான் நம்ம மருந்து சாப்பிடுவோம். அதுமாரி எப்பெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகுதோ அப்போதான் கர்த்தரை நீங்கள் இருக நீங்கள் பிடித்து இன்னும் துதிக்கணும். நீங்கள் துதிக்கிற துதியில தான் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியும். அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த ஊசி போட்டேன், அதனால தான் விடுதலையாச்சுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது எப்போ? பலவீனத்தின் மத்தியில். எந்திரிக்கவே முடியாது, ஆனால் எந்திரிச்சு போய் அந்த மாத்திரையை போட்டு உட்காந்துருப்போம். நடக்கவே முடியாது, ஆனால் போர்வையை பொத்திக்கிட்டாவது ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம். அது போல நம்மளால் என்ன செய்ய முடியுதோ முடியலையோ கர்த்தரை துதிக்க முடியணும், தேவனை நோக்கி பார்க்க முடியணும், புலம்புவதை விட்டு விட்டு கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை புலம்ப வைக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளையே நீங்க பார்த்து பார்த்து சோர்ந்து போய் உட்கார வேண்டும் என்று பிசாசு நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை ஜெயிப்பதற்கு இன்றைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு போராட்டம் உங்களை சுற்றி இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் உங்களை மூடி இருந்தாலும், அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள், அதன் மத்தியில் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். ஒரு மெய் விடுதலையை உங்களாலே உணர முடியும். 100 மடங்கு ஆசீர்வாதம். கட்டுகள் கலன்று போனது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாகவும், உங்களை கட்டி வைத்திருக்கிற அநேக சத்துருவை கட்டுகள் உடைக்கப்படுகிறதையும் இந்த நாளிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன் ஈசாக்குக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரா? ஏன் பவுலும் சீலாவுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரா? உங்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். உங்களுக்கும் அவர் தேவன், உங்களுக்கும் அவர் தகப்பன். உங்கள் நெருக்கத்தையும் அவராலே மாற்ற முடியும், உங்களுக்கும் மேன்மையை கொடுக்க அவராலே முடியும். இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள், சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, ஈசாக்குக்கு பஞ்சமான தேசத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களப்பா, பவுலும் சீலாவும் நெருக்கத்துல துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததப்பா, இப்பொழுது நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், என் நிலைமையை பார்க்காம நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க, புலம்பலை நிறுத்துங்க, துதியை ஏறிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். உங்களை குறித்து குறைவுகள் சொன்ன அநேக வாயிலிருந்து அந்த வாயே திருப்பி நிறைவாய் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்னப்பா நீ, உனக்கு நீ நாங்கள் எத்தனை இடம் சொல்கிறோம், நீங்கள் விதைக்காதப்பா, மழை இல்லைப்பான்னு சொல்கிறோம், நான் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் விதைச்சி 100 மடங்கு அறுவடையை பார்த்துருந்தப்போ பிரமித்து வந்து ஈசாக்கு எப்படிப்பா அப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. பவுலும் சீலாவும் துதித்து கொண்டிருக்கிறதை சிறை காவலர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்ன நினைத்திருப்பார்கள் தெரியுமா? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவ்வளோ அடி போட்டிருக்கிறோம், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன ஒரு
பைத்தியகாரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கதவுகள் அசையும், கதவுகள் திறக்கும் பொழுதும், கட்டுகள் கலரும் பொழுதும், சிறைச்சாலைகள் அதிரும் பொழுதுதான் நினைச்சிருப்பாங்க, அடடா நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோன்னு. இன்னைக்கும் அநேக நேரங்களிலே உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, எப்பொழுதும் மேலானவைகளையே நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உயர்த்துவார், உங்களை தப்பு வைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் இது உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. விசுவாசத்தோடு இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, தேவ பிள்ளைகள் அப்பா, அவர்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. மனுஷனை பார்த்து பார்த்து, அநேக நேரம் நிலைமைகளை பார்த்து பார்த்து இவர்கள் தளர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இவர்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் மறைந்து போகட்டும் சுவாமி. அநேக மனிதருடைய வார்த்தையினாலே ஆண்டவரே உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவ வார்த்தை தைரியத்தை கொடுக்கட்டும் சுவாமி, நம்பிக்கையை கொடுக்கட்டும் அப்பா. இவர்களை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக சிறைச்சாலை கதவுகள் இன்றைக்கே திறக்கட்டும். அநேக மேன்மையை பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.